ஏய் என்னடாது கேமுக்குள்ள புசுங்கன்னு கேஜிஎஸ் பைக் அப்டேட்லாம் கொண்டு வந்துட்டானுங்க. சலாம் ராக்கி பாய், ராக்கி ராக்கி ராக்கி. இல்லைங்க, சும்மாவே நம்ம கேமில் பார்த்தீங்கன்னா எந்த பைக்கில் ஸ்பீடோ மீட்டர் வேலை செய்யுது, இவனுக்கு வேறு பார்த்தீங்கன்னா பைக்கோட கண்ணாடி வேறு உடச்சி கொடுத்துருக்கானுங்க. மொட்டை மண்டையிலேயே முடியல, ஸ்பீடோ மீட்டரும் வேலை செய்யல. எப்பா ஏய் மண்டையில் முடி வளர வச்சு ஸ்பீடோ மீட்டர் கொஞ்சம் வேலை செய்வீங்கப்பா. நக்கல்யா அவனுக்கு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்கில் புசுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்படின்னா அப்டேட் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட்டில் சீட்ஸ் மோடு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது சொல்கிற பதிவு வீடியோவில் பார்க்க வரோமோ, அது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோக்கில் வந்துச்சுங்க. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா சீட் கோட்லாம் கிடையாது, இது வரது மாதிரி ட்ரிக் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேசிக்காக ரெண்டு விஷயத்தை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறேன். சொல்லி ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க, ரொம்ப சின்ன வீடியோ தான். நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஷேர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேர் சொல்லிட்டு கொடுத்து உங்களோட க்ரோம் இருக்குல்ல, க்ரோமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பில் வந்து இந்த ஒரு கூகுள் டிரைவ் வந்து உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் டிரைவ் லிங்க் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஜஸ்ட் க்ரோமில் ஒரு டேபில் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பைக் டிரைவிங்கில் அப்ளிகேஷன் இன்ஃபோ சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த அப்ளிகேஷன் டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த எல்லா விஷயமும் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் இன்டர்நெட்டை ஆன்லேயே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்குள்ள வாங்க. வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே இன்டர்நெட் சொல்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா சீட்ஸ் மோடு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம கொடுத்தோல அந்த கூகுள் டிரைவ் லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் இங்கே வந்து போட்டுருங்க, போட்டு டிக் மார்க்னு கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் லோடர் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆடை வரும், அந்த ஆடை பார்த்தீங்கன்னா பார்த்து தள்ளிடுங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீட் கோடில் வந்து 1 சொல்கிற கோடு போடுங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பைக் வரும். ப்ரோ இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு போயிருக்கலாமே, நான் 1 சொல்கிற கோடு போட்டு கேஜிஎஃப் பைக் வர வச்சிருப்பேன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் சொன்ன இந்த ஒரு கூகுள் டிரைவ் இல்லாமல் நீங்கள் 1 சொல்கிற சீட் கோடு போட்டால் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் பைக் வேலை செய்யாதுங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக் வந்து கேமுக்குள்ளே வரும். உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமாக இருக்குல்ல? ஆமாம், அதை விடுங்க. மறுபடியும் தெளிவாக சொல்லியா, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு டேப்பில், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கேமுக்குள்ள வந்து லிங்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஜிஎஃப் பைக் வந்துடும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரிஞ்சிக்காதுங்க. இப்படி தான் கேஜிஎஃப் பைக் வர வைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் எல்லாமே இப்படி தான் வர வைப்பானுங்க நினைக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் வேறு கமெண்ட் செலவு பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பைக்கு நல்லா இருக்குங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர் லைட் அங்கங்கே உடஞ்ச மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் வேலை செய்யாமல் வச்சு நல்லா இருந்திருக்கும். நம்மளோட சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு இன்டர்நெட் ஆப்ஷனை யூஸ் பண்ண சொல்லிட்டு கூட வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. டைம் கிடைச்சா சேனலில் போட்டிருக்கோம், வீடியோஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் தட்டி விட்டுருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ என்னங்க வந்தாச்சு கிடையாது நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாச்சு லைக் பண்ண கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும், பட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் இதை பண்ணி பைக் வர வச்சிட்டேன். நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு பெல் ஐக்கன் ஆல் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா ஒர்க் ஆச்சு சொல்லி மறக்காமல் சொல்லி பண்ணிட்டு போயிடுங்க. டேக் கேர், வரட்டா.